أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்று ஒன்று இருந்தாலும், குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு மட்டும் நாம் பெரும்பாலான தியாகங்களை நாம் செய்துவிட முடியாது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை காட்டிலும் இதைவிட பன்மடங்காக இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு அந்த அழிவிற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் மஹ்ஷர் என்ற மைதானத்திலே ஒன்று திரட்டுவான். அங்கு விசாரணை நடைபெறும். அங்கு யாருக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் சுவனத்திற்கு செல்லுவார்கள். யார் தீமையான காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு இருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளன்று அந்த விசாரணை என்று நரகத்திற்கு செல்வார் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான அறிவுரைகளை நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படியெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிற பொழுது, இன்றைக்கு மார்க்கத்தை அறிந்த மார்க்கத்தை தெரிந்த சிலர் நம்மில இருக்கத்தான் செய்கிறோம். இப்போ அப்படிப்பட்டவர்கள் நமக்கு என்ன செய்தி தெரிகிறதோ, திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை படிக்கிறோமா, ஹதீஸிலே ஒரு செய்தியை படிக்கிறோமா, இதுதான் சரியான செயல், இது தவறான செயல் என்று சொல்லி நமக்கு தெரிந்து நாம் எப்படி நன்மையான காரியத்தை செய்வதில் ஆர்வம் கொள்கிறோமோ, நாம் எப்படி ஒரு விஷயத்தை தீமை என்று தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அந்த காரியங்களை விட்டும் முழுமையாக அல்லது நம்மால் இயன்ற அளவுக்கு விலகி இருக்கிறோமோ, அதே போன்று பிற மக்களும் விலகி இருக்க வேண்டும். பிற மக்களும் நன்மையான காரியத்திலே ஆர்வமாக களம் இறங்கி நல்ல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சில பேருக்கு என்ன செய்ய வேண்டும், பல நன்மையான காரியங்களை ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு அவர்களை தடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், மூன்றாவது அத்தியாயம் 104வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யும், நன்மையான காரியங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். எப்படி நன்மையான காரியங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறோமோ அதே போன்று மக்களை தீமையான காரியங்களை விட்டும் அவர்களை திசை திருப்பி நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும், அவர்களை தீமையான காரியங்களை விட்டும் விலகி வர செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் நம் சமுதாயத்தை சிறப்பித்து சொல்லுகிறான், மூன்றாவது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குண்டும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் நாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டதில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா, தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹௌன அனில் முன்கர், நீங்கள் நன்மையான காரியங்களை ஏவுகிறீர்கள், அதே போன்று தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஒரு காரணத்தை வைத்து நம் சமுதாயத்தை சிறப்பாக இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் வரக்கூடிய கருத்து என்ன, சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வெறுமனையாக அதை மட்டும் சொல்லாமல், ஏன் அவங்களை சிறந்த சமுதாயம் ஆக்கியிருக்கிறேன், ஏன் அவர்களை கண்ணியமான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறேன் தெரியுமா, அவங்க மக்களுக்கு மத்தியில நன்மையான காரியத்தை ஏவுகிறார்கள், அதே போன்று மக்கள் ஒரு பாவ செயலை ஒரு தீமையான காரியத்தை அவர்கள் செய்யும் போது அவர்களை விட்டும் அந்த கூட்டத்தார்கள்
தடுப்பார்கள், தடுக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறானில் இந்த வசனத்திலே தெல்ல தெளிவாக பேசுகிறான். இப்ப இந்த இரண்டு வசனங்களை வைத்து பார்க்கும் போது அடிப்படையாக விளங்கக்கூடிய விஷயம் என்ன? நாம் எந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களை, மார்க்க கல்வியை அறிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த கல்வியை, அந்த நன்மையான விஷயங்களை மக்களுக்கும் ஏற வேண்டும். அதே போன்று அவர்கள் தீமையான காரியங்களை செய்யும் பொழுது அதை விட்டும் மக்களை திசை திருப்பி முழுமையாக நன்மையின் பக்கம் அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் தீமையான காரியங்களை செய்வதற்குண்டான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம், நமக்கு ஏராளமான நன்மையான காரியங்கள் தெரியும். உதாரணமாக ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் கட்டாய கடமை. அதை எந்த காரணத்துக்காக வேண்டியும், தூக்கத்தின் காரணமாகவோ மறதியின் காரணமாகவோ தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் தொழுகை விடக்கூடாது. அந்த தூக்கம் தெரிஞ்சதுக்கு பின்னாடியோ அல்லது மறந்தது நினைவுக்கு வந்ததற்கு பின்னாடியோ கண்டிப்பாக அதையும் தொழ வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் அந்த தொழுகையை வலியுறுத்தி சொல்லுகிறது. அதே போன்று நோன்பு என்ற வணக்க வழிபாடு இருக்கிறது, தர்மம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்கிறது, இறைவனை நினைவு கூறக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இப்படி ஏராளமான நன்மையான காரியங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அல்லாஹ் என்ன சிறப்பை கொடுக்கிறான், அதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலியை தருகிறான் என்று சொல்லி ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், சில அமல்களுக்கு நாம பார்க்கிறோம். நாம என்ன செய்வோம், இப்படி நன்மையான காரியங்கள்லாம் இருக்கும் போது, உதாரணத்துக்கு வாப்பா வீட்டில் இருக்காரு, தொழாம மகன் இருக்கான்னு சொன்னா வாப்பா என்ன செய்வாரு, தொழுவை போப்பா பள்ளிவாசலுக்கு அப்படி சொல்லுவாரு. வேற ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை என்ன செய்வாரு, நீ இந்த மாதிரி உடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நீ செய்ய, இந்த நல்ல அமலை செய்ய, வீட்டில் உட்காந்து குரானை ஓது, திருமறை குரானை எடுத்து படி, பள்ளிவாசலுக்கு தொழுவைக்கு போ, பள்ளிவாசல போய் பாங்கு சொல்லுன்னு சொல்லி இப்படி என்ன செய்வாங்க, இந்த நன்மையான காரியத்தை தன்னுடைய மகனுக்கு அவனுக்கு நன்மை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து என்ன செய்வோம், அந்த நன்மையான காரியத்தை கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளிடத்திலோ அல்லது தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு மத்தியிலோ கண்டிப்பாக நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லுகிறோம். அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு நாம இந்த நன்மையான காரியத்தை, நமக்கு தெரிந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே தெரிந்தவர்களுக்கு சொல்லி அவர்களை செய்ய சொல்லுகிறோமோ, அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பாவ செயலை செய்கிற பொழுது, அவர்கள் ஒரு தீமையான காரியத்தை செய்கிற பொழுது நாம என்ன செய்து விடுகிறோம், எந்த ஆர்வத்தில எந்த நிலையில அந்த நன்மையான காரியத்தை ஏவினோமோ அதே அந்த நிலை என்பது ஒரு மனிதன் தீமையான காரியத்தை செய்யும் போது அவனை தடுக்காத ஒரு நிலையில் நாம இருக்கிறோம். அவன் தானே பாவம் செஞ்சிடறான், அப்படி என்ன செய்து விடுகிறோம், அப்படி எதிர்பார்த்து அவன் செஞ்சு அவனுக்கு தான் தண்டனை கிடைக்க போதுன்னு சொல்லி அவனுக்கு எந்த ஒரு அறிவுரையும் கூறாமல், இது மார்க்கத்துல கிடையாதுப்பா, இது மார்க்கத்துல ஹராமு, இது மார்க்கத்துல பெரிய குற்றமாக கருதப்படுகிறது, பிற மதத்தினுடைய கலாச்சாரமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நாம அந்த தீமையான விஷயத்தை குறித்து நாம் எச்சரித்திருக்கிறோமா? நன்மையை சொல்லும் போது எந்த அளவுக்கு ஆர்வத்தில் இருக்கிறோமோ அதே போன்று தீமையான காரியத்தை அவர்கள் செய்யும் போது அவர்களை விட்டும் கண்டிப்பாக நாம் தடுக்க வேண்டும். அதுவும் நம் மீது கடமை. நன்மையை ஏவுவது மட்டும் கடமை கிடையாது, நன்மையை மக்களுக்கு மத்தியிலும் சொல்ல வேண்டும். மக்கள் தீமையை செய்யும் போது அதை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்களும் பாவிகளுடைய லிஸ்டில் இருப்பாங்க. அதற்கு ஒரு செய்தியை, ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்யலாம், மிகப்பெரிய படிப்பனையாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான, வரலாற்றுல அறிவுடைய மக்களுக்கு படிப்பனை இருக்கிறது. நாம சிந்தித்து பார்த்தோமையானால் அந்த ஒரு வரலாற்று செய்திகளை நாம படிக்கும் போது அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை வைத்து நாம பெரும் படிப்பினை விளங்கிக் கொள்ளலாம். நல்ல விஷயமாக இருந்தால் அவர்களுடைய அந்த விஷயங்களை நாம படிப்பனையாக ஏற்று அதை நடைமுறைப்படுத்தலாம். அந்த வரலாற்றில் வரக்கூடியது தீமையான காரியமாக இருக்கும் போது அதை விளங்கி இது தப்பு, இதை நாம திருத்தி செய்யணும்னு சொல்லி இப்படி நாம படிப்பினை விளங்கிக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில பார்க்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 163வது வசனத்திலிருந்து அல்லாஹ் பேசுகிறான். சனிக்கிழமை வாசிகளினுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வரலாற்றை பார்க்கும் போது
நமக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் தொழுகைக்காக அழைப்பு விடும்போது வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் என்பது ஹராம். அந்த நேரத்தில் தொழுகை நேரத்தில் தொழுகைக்கு கூப்பிட்டாங்களா, தொழுகைக்கு பள்ளிவாசலிருந்து அழைப்பு வந்து விட்டதா, தொழுகைக்கு தான் போதும். அந்த நேரத்தில் யாரை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது என்று நம்முடைய சமூகத்திற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதையும் மீறி நாம் செய்தால் அது ஹராமான ஒரு காரியமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமைய வணக்க வழிபாட்டினுடைய நேரம், வெள்ளிக்கிழமை ஜும்மா கண்டிப்பாக எல்லாரும் பொழுதாக வேண்டும் என்று சொல்லி அந்த வியாபாரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அந்த நேரத்தில் அந்த வியாபாரத்தை அல்லாஹ் நமக்கு இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தடை செஞ்சிருக்கிறான். அது மாதிரி அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு தடை விதிக்கிறான் சோதிப்பதற்காக வேண்டி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 7வது அத்தியாயம் 163வது வசனத்திலே, வஸ் அல்ஹும் அனில் கரியத்தில்லத்தி காணத் ஹாதிரத்துல் பஹரி, கடல் ஓரத்தில் இருந்த ஊரை பற்றி அவர்களிடம் கேட்பீராக, இது யஅதுன ஃபி ஸபத்தி, இது தீஹிம் ஹைதானுஹும் யௌம ஸபத்தியும் சுரஅன் வ யௌம லா யஸ்பிதுன லா தீஹிம் கதாலிக நபுலுஹும் பிமா கானு யஃப்ஸுகூன். அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக, சனிக்கிழமை என்று மீன்கள் நீரின் மேல் மட்டத்தில் அவர்கள் முன்னே வந்தன, சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் வருவதில்லை, அவர்கள் குற்றம் புரிந்திருந்ததால் இவ்வாறு அவர்களை சோதித்தோம் என்று சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இது காலத்து உம்மத்து மின்ஹும் லிம தஈதுன கௌமன் அல்லாஹ் முஹ்லிகுஹும் அவ் முஅத்திபுஹும் அதாபன் சதீதா قالوا معذرة الى ربهم ولعلهم يتقون. அல்லாஹ் அழிக்க போகின்ற அல்லது கடுமையாக தண்டிக்க போகின்ற கூட்டத்திற்கு ஏன் அறிவுரை சொல்றீங்க என்று அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு கூட்டத்தார்கள் கேட்கிறாங்க. அதுக்கு என்ன செய்றாங்க இன்னொரு கூட்டத்தார், உங்கள் இறைவனிடமிருந்து தப்பிப்பதற்காகவும் அவர்களை அல்லாஹுவை அஞ்சுவதற்காகவும் அவர்களுக்கு அறிவுரை சொன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ற 165ல, ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி அஞ்சைனா அல்லதீன யன்ஹௌன அனி ஸூஇ வஹதன அல்லதீன ஸலமு பிஅதாபின் பைஸின் பிமா கானு யஃப்ஸுகூன். கூறப்பட்ட அறிவுரையை, சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம், அநீதிலைத்தவர்களை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் கடுமையாக தண்டித்தோம். அல்லாஹ் அடுத்த வசனத்துல பேசுகிறான், 166ல, ஃபலம்மா அதௌ அம்மா நுஹூ அன்ஹு குல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியீன். தடுக்கப்பட்டதை அவர்கள் மீறிய போது இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் தண்டித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இந்த 4 வசனத்தை எடுத்து பார்க்கும்போது, அந்த சனிக்கிழமை வாசிகனுடைய அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளும் போது 3 சாரார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, 3 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அங்க இருக்கிற 3 கூட்டத்தாருக்கும் தான் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது தடை என்று தெரியும். இப்படி தெரிந்திருந்தவர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, அது தவறான காரியம், அல்லாஹ் நமக்கு இந்த நாள் என்ன செஞ்சிருக்கிறான், கடலுக்கு நீங்க மீன் பிடிக்க வராதிங்கன்னு சொல்லியிருக்கிறான். இப்ப அல்லாஹுடைய கட்டளை இப்படி இருக்கிறது. இப்ப சில பேர் என்ன செய்கிறார்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் இறைவனுடைய கட்டளையை மீறக்கூடாது என்று அந்த காரியத்தில் ஈடுபடாமல், அந்த செயலில் ஈடுபடாமல் அவர்கள் விலகி வந்து விடுகிறார்கள். இன்னொரு சாரார் என்ன, இன்னொரு சாராரை பார்க்கும்போது அந்த காரியத்தை செய்வதற்காக இறங்கி விடுகிறார்கள். தீமையான காரியமா இருந்தா என்ன, அல்லாஹ் என்னதான் கட்டளை போட்டால் என்ன என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சிடறாங்க, கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிட்டாங்க. அல்லாஹுடைய தடையை மீறி, அல்லாஹுடைய கட்டளையை மீறி களத்துல இறங்கி போயிட்டாங்க. ஒரு கூட்டம் செய்யாமல் இருக்கிறது, அதோடு சேர்த்து என்ன செய்கிறது, அவர்களை தடுக்கிறது, மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது, அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய தடை மீறவில்லை. ஆனால் இன்னொரு கூட்டம் மீறி போச்சு இல்லையா, இன்னொரு கூட்டம் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுடைய கட்டளையை மீறி போனதல்லவா, அவர்களை தடுக்காமல் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சுயநலமாக தான் மட்டும் நன்மையான காரியத்தில் விலகியிருந்தால் போதும் என்று சொல்லி இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. 3வது கூட்டம் அல்லாஹுடைய கட்டளையை மீறி போயிருச்சு. இப்படி என்ன செய்யறது, 3 கூட்டம், ஒரு கூட்டம் தான் செய்யக்கூடாது என்று சொல்லி தனித்திருக்கிறது, தானும் செய்யக்கூடாது ஆனால் இன்னொருத்த செஞ்சா அதை கண்டிக்காம இருந்துட்டான்,
இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, தானும் செய்யவில்லை, இன்னொரு கூட்டம் செய்யும் போது அதை தடுத்து வந்தார்கள். மூன்றாவது கூட்டம் என்ன செய்கிறது, தடையை மீறி உள்ளே போய் விட்டார்கள். இந்த மூன்று சாராரை பார்க்கும் போது யார் அல்லாஹ் தண்டிச்சிருக்கணும், யார் தீமையான அந்த காரியங்களை அல்லாஹுடைய கட்டளையை இறை சட்டத்தை இறைவன் சோதித்த காரியத்தை தடையை மீறி செய்தார்களே அவர்களை தான் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் யார் தீமையான காரியத்தை ஒரு அந்த ஹராமை அல்லாஹுடைய வார்த்தையை மீறக்கூடிய அந்த அம்சத்தை ஒரு கூட்டம் செய்கிற பொழுது இன்னொரு கூட்டம் அதை தடுத்துச்சு இல்லையா, அதை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், காப்பாற்றுகிறான். மீதி இருந்த ரெண்டு சாராரையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். சுயநலமாக தான் மட்டும் விலகி அந்த தீமையான காரியத்தில் ஈடுபடாம மக்களுக்கு அதை இது தீமை என்று சொல்லி எச்சரிக்காமல் சுயநலமாக இருந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் தண்டித்து விடுகிறான். இன்னும் யார் அந்த தீமையான காரியத்தை செய்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், தண்டித்து விடுகிறான். இந்த சனிக்கிழமை வாசியினுடைய சம்பவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நன்மையை ஏவுவது மட்டும் ஒவ்வொரு முஸ்லிக்கும் கடமை கிடையாது. எந்த அளவிற்கு நாம் நன்மையை ஏவுகிறோமோ, எந்த அளவிற்கு மக்களுக்கு அந்த நன்மையினுடைய ஆர்வத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறோமோ, அவர்களுக்கு நாம் அது குறித்தான சிறப்பை சொல்லி அவர்களை நன்மை செய்வதற்காக வேண்டிய ஆர்வம் ஊட்டுகிறோமோ, அதே போல மக்கள் தீமையான காரியத்தை செய்யும் போது இது ஹராமு, இது தப்பு, இந்த சபைக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாத, இன்னென்ன செயல்பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை தீமையான காரியங்களை விட்டும் தடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை இழிந்த குரங்குகளாக ஆக்கியிருக்கிறானோ அதே போன்ற ஒரு இழி நிலை ஒரு இழிவை அல்லாஹ் இந்த உலகத்திலோ அல்லது நாளை மறுமையிலோ கொடுத்து விடுவான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல தீமையான காரியமே நடைபெறவில்லையா, எவ்வளவு அநாச்சாரமான காரியங்கள், எவ்வளவு பிதாத்தான காரியங்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு பல காரியங்களை நன்மை என்று சொல்லி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் அல்லாஹ் திருக்குறானிலேயும் அல்லாஹுடைய தூதர ஹதீஸ்களிலேயும் எதை சொல்லியிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காமல் அதை புறம் தள்ளிவிட்டு பல அநாச்சாரமான பல தீமையான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது குறித்து நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கை செய்ய வேண்டும் அல்லவா. இப்ப அதையெல்லாம் நாம செய்யாம வெறும் நன்மையான காரியத்தை மட்டும் ஏவிட்டு போவோம், தொழுகையை குறித்து, நோம்பை குறித்து, தர்மத்தை குறித்து, பள்ளியாசலுக்கு வர்றதை குறித்து, இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். அதே ஆளு ஒரு தப்பை செய்யும் போது அவனை நம்ம கண்டிக்க வேணாம், விட்டுருவோம், அது அவன்பாடு, அவனுக்கு அல்லாஹ்க்கு உண்டான வேலை அது, அவனுக்கு அல்லாஹ்க்கு உண்டான தொடர்பு, அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிப்பான்னு சொல்லி அப்படி நாம விட்டுவிடக்கூடாது. அவர்கள் நாம அந்த இடத்துல இது தப்புப்பா, இந்த காரியத்தை செய்யாது என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நாம கண்டிப்பாக அந்த தீமையான விஷயத்தை குறித்து எச்சரித்துக்க வேண்டும். ஒருவேளை அவன் தெரியாம செய்யறானோ அல்லது தெரிந்தோ செய்கின்றானோ, எந்த நிலை இருந்தாலும் சரி, அவன் ஒரு தீமையான காரியத்தை தெரியாமல் செய்கிற பொழுது இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நீ என்ன செய்ய இந்த காரியத்தை இப்படி செய்யாத, இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது, இது தீமையான காரியம் என்று சொல்லி அவர்கள் நாம் எடுத்துரைத்தால் அதை கேட்பதும் அதை கேட்காமல் இருப்பதும் அவனுடைய விருப்பம். அது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அது நமக்கு என்ன கடமை, ஒரு நன்மை எந்த அளவுக்கு ஏவுகிறோமோ அதே போன்று மக்கள் தீமையை செய்யும் போது அவர்களை முழுமையாக தடுத்து அந்த தீமையான காரியங்களை விட்டும் ஹராமான காரியங்களை விட்டும் முழுமையாக விலகி அவர்களை வெளிகொண்டு வர வேண்டும். மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பல காரியங்களை செய்கிறார்கள், அதற்கென்று ஒரு கூட்டத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து அது ஒரு தீமை, அதை செஞ்சா பாவம், அதை செஞ்சா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில குற்றம் பிடிப்பான், என்ன நன்மை கிடைக்க போகுது, பல நேரங்களை வீணடிச்சு பல நேரத்தை தியாகம் செய்யறோம் என்ற நினப்புல அந்த நேரத்தை எல்லாம் வீணடித்து என்ன செய்யறாங்க, நன்மை என்று சொல்லி அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் மார்க்கத்திற்கு முரண் என்று தெரிந்தும் கூட அந்த தீமையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சபையெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது, திருமணம் என்று வருகிற பொழுது அதிலே பல அநாச்சாரமான காரியங்கள் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டமையானால் ஏராளமான தீமையான காரியங்கள் அந்த சபையில நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாமோ என்ன செய்கிறோம், அது தீமையான சபையாக இருந்தாலும் சரி அந்த சபையில சொந்தக்காரன் முகம் சுழிச்சு போயிடக்கூடாது, உறவினர்கள் நம்மளை எதிர்த்து நின்றக்கூடாது. ஆயிரம் தான் இருந்தாலும் என் சொந்தக்காரனா போயிட்டாவே,
என்னுடைய அக்கா விட்டு திருமணமா போயிடுச்சு, என் தங்கச்சி விட்டு திருமணமா போயிடுச்சுன்னு சொல்லி நாம என்ன செய்கிறோம்? அங்க எப்படிப்பட்ட அனாச்சாரங்களும் எப்படிப்பட்ட தீமையான காரியம் இருந்தாலும் அதை எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மையை குறித்து சொல்லியிருப்பார்கள். சில பல ஏராளமான நன்மையான அமல்களை குறித்து சொல்லியிருப்பார்கள், கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு தீமை என்று வரும் பொழுது எங்கு நாம அதை சொன்னால் எதிர்ப்பு வருமோ, நம்மை இழிவுபடுத்துவார்களோ, நம்மை கேவலப்படுத்துவார்களோ என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம்? அதை சொல்லாமல் அவை செஞ்சுட்டு போறான்னு சொல்லி நாம் அப்படியே மனம் போன போக்கில் விட்டு விடுகிறோம். அப்படியும் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த சபையில் தீமையான காரியங்கள் நடக்கிற பொழுது அந்த சபையில் கண்டிப்பாக நாமும் பங்கெடுக்க கூடாது. ஒன்னு, நன்மையை நம்ம ஏவுறோம். ரெண்டாவது, தீமையான விஷயத்தை தடுக்கணும். உன்னால தடுக்க முடியலையா, அந்த சபையில நாம் அமரக்கூடாது. ஏன் தெரியுமா? இறைவன் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயம் 140வது வசனத்தில் பேசுகிறான், வகது நஸ்ஸல அலைக்கும் உல் கிதாப அன் இதா சமைத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யஸ்தஹ்ஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹிம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியேற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களை ஈடுபடுகின்றவரை அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில தீமையான காரியங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மது குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், இளைஞர்களோ அல்லது பெரியவர்களோ என்ன செய்யறாங்க, மது அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன சபை? கெட்ட சபைய அல்லாஹ் மதுவை குறித்து திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். மதுவை குடிப்பவனுடைய நிலையை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஏராளமான செய்திகளில் சொல்லியிருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் ஹராமு, இது மார்க்கத்தில் பெரும்பாவம், அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இளைநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரும் இழிவுகளை தரக்கூடிய அந்த ஒரு கெட்ட காரியத்தை ஒரு சபையோர் செய்யும் போது, நண்பர்களாக சேர்ந்து அதை செய்கிற பொழுது அந்த சபை கெட்ட சபையா இருக்கு. அதுல ஒருத்தர் என்ன செய்யறான், எல்லாரும் மது குடிக்கிறான், எல்லாரும் புகைப்பிடிக்கிறான், ஒரு 10 பேர் இருக்கான்னு வைங்களேன், அதுல 9 பேர் என்ன செய்யறான், அந்த காரியத்தில் ஈடுபடுறான். லாஸ்டா 10வது ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த காரியத்தை செய்யறதுல விருப்பமே கிடையாது. அது தீமையே என்று தெரிந்து செய்யாம இருக்கிறானோ அல்லது அவனுக்கு பிடிக்க விருப்பம் இல்லையோ, இப்ப அந்த காரியத்தில் அவன் என்ன செய்யறான், ஈடுபடாமல் அதில் தவிர்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் அருந்தும் போது, அவர்கள் புகைப்பிடிக்கும் போது அவர்களோடு என்ன செய்கிறான், அந்த கூட்டத்தில் அந்த சபையில இருக்கணும். அதை கண்டிக்காமல், அதை பற்றியான எச்சரிக்கை அவனுக்கு கொடுக்காமல் என்ன செய்கிறான், அவனோடு அந்த சபையில அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் போது அல்லாஹ் என்ன தீர்வை சொல்லுகிறான், அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபடுகின்ற நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். நீ அந்த காரியத்தை செய்ய மாட்டே, உனக்கு தீமைன்னு தெரியுது, அவனுக்கும் சொல்ல மாட்டே, அவனோட இருப்பேன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான். அப்ப அவர்கள் வேறு பேச்சுகள் ஈடுபடுகின்றவரை நீங்க விலகி வந்துருங்க. அங்க அல்லாஹுடைய வசனத்தை மதிக்காம இருக்கிறான், அல்லாஹுடைய வசனத்தை புறம் தள்ளி விட்டு மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறான், பெரும்பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாம அவங்க கூட உட்காரக்கூடாது. ஒருவேளை நாம் அந்த காரியத்தை செய்யாமல் பிறர் செய்யும் போது அவர்களோடு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைக்கு திரும்ப நம்மை கொண்டு போகிறான். இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்கள் அவர்களோடு அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். ஒரே வாரத்தில் அல்லாஹ் முடிச்சு விட்டான். நாம் அந்த காரியத்தை செய்யலைங்க, நாம் அந்த தீமையான விஷயத்தை செய்யவில்லை, நமக்கு விருப்பம் இல்லை, நமக்கு தெரிகிறது தடை என்று சொல்லி, ஆனா இன்னொருத்தன் தானே செய்யறான், நாம அந்த கூட்டத்துல உட்கார்ந்துப்போம், நாம அதை பத்தி எதுவும் பேச வேணாம், நாம் அந்த காரியத்துல அந்த செயல்பாட்டில் நாம ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி இருந்தோம் என்று சொன்னாலும், அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னாலும், அவர்களோடு இருந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்துட்டா எச்சரிக்காம உனக்கு என்ன வேறன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கின்றான். இப்ப நம்மையும் அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், அவர்களோடு அவர்களை இணைகரிப்பித்தாலும் சரி, அல்லது அவர்கள் பல பாவமான காரியங்களை செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் சரி, அந்த லிஸ்டில் எல்லாம் என்ன செஞ்சிடறான், நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். எனவே நாம் விளங்கி கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சபை என்று வருகிற பொழுது கண்டிப்பாக தீமையை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். இப்படி ஏராளமான செய்திகள் என்ன செய்யப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது.
இப்ப நன்மையை ஏவக்கூடிய விஷயத்தை குறித்தும் அல்லாஹ் என்ன செய்கிறான், பல அறிவுரைகளை திருமறை குர்ஆனிலே பல கட்டளைகளை சொல்லுகிறான். நன்மையை ஏவினால் அந்த நன்மையை இன்னொருத்த செய்கிற பொழுது அதற்குண்டான கூலி அவனுக்கும் கிடைக்கும், அவனுக்கும் தடைபடாமல் அதுல ஏதும் குறைந்து விடாமல் நமக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நாம சொல்லிதான் அல்லாஹுடைய மார்க்கம் அவனுக்கு சென்றடைந்திருக்கிறது. அதனால அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கும் கூலி வழங்குகிறான். இந்த அளவுக்கு நன்மைக்கு சிறப்பு இருக்கிறதுல. அதே மாதிரி தான் ஒரு பாவ செயலை, ஒரு தீமையான காரியத்தை அவன் செய்கிற பொழுது அவனை தடுத்து இது தப்புப்பான்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அதிலிருந்து மீட்டு வெளியே நாம கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். ஒரு தப்பை விட்டு, ஒரு தவறை விட்டு, ஒரு பாவத்தை விட்டு விலகி வந்துட்டான் இப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு நாளை மறுமையில கண்டிப்பாக கூலி வழங்கலாம். ஆனால் வெறுமனே நன்மையை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தீமையை விட்டு சமூக பிரச்சனையை விட்டு நான் எதுவுமே பேச மாட்டேன், எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. நன்மை என்று வந்தால் எந்த அளவிற்கு களத்தில் இறங்கி மக்களுக்கு மத்தியிலே ஆர்வத்தோடு பிரச்சாரத்தை செய்கிறோமோ அதே போன்று ஒரு தீமையான காரியம் என்று வருகிற பொழுதும் கூட அதுல நாம தொய்வு விட்டு விடாமல் எங்க சொன்னா கேட்க போறாங்க, நம்மளை திட்டதான் செய்வாங்க அப்படின்னு போயிடாம நாம அவர்களை என்ன செய்து விட வேண்டும், இது தீமை, இது சமூகத்தில பெரிய பாவமாக இருக்கிறது, மார்க்கத்தில பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இருந்து விலகி வாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதே போன்று தீமையான காரியத்தை மக்களை விட்டு தடுக்கணும். இதுக்கு என்ன செய்யறது, அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது, அழகான ஒரு தீர்வை சொல்லுகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 186வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு தீமையான காரியம் நடக்கிறது, ஒரு பாவ செயல் நடக்கிறது, அந்த நேரத்தில் நாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒருவர் தீமையை பார்க்கிறாரோ, ஃபல் யுகையிருகும் எதிஹி, அவர் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்ன முதல் வழிமுறை. ஒரு தீமையான காரியம் நடக்குது, நண்பன் என்ன செய்கிறான், புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன செய்யறான், தீமை, நம்முடைய நண்பர் தீமை என்று நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவனை நம்முடைய கரத்தால் தடுத்து பார்க்கணும். இல்ல, அதுவும் இயலாது, அதற்கான நான் சக்தி பெற மாட்டேன், என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நாவால் தடுக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாவால் தடுப்பதுன்னா என்ன, எடுத்து சொல்லணும் அவங்ககிட்ட. ஒரு தீமையை, ஒரு பாவ செயலை செய்கிற பொழுது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நம்முடைய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் நபிகளாருடைய பொன்மொழிகள் மூலமாகவும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நாவால், நம்முடைய பேச்சு ஆற்றல் அவர்களுக்கு நாம புரிய வைக்க வேண்டும். கையால தடுத்து பார்த்தாச்சு, எதிர்த்து தான் நிக்கிறாங்க, நம்மளே அடிக்க வர்றாங்க, முடியல. சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்த வழிமுறை நாம என்ன செஞ்சோம், கையாண்டு பார்த்தோம், நாவால சொல்லி பார்த்தோம், அதுவும் கேட்கிற மாதிரி தெரியல, விலகி வரவே மாட்டான். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நாவாலையும் தடுக்க முடியலையா, உன்னுடைய உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி வந்துரு, வதாலிக்கு அதாஃபுல் ஈமான், இதுதான், இந்த நிலைதான் ஈமானினுடைய பலகீனமான ஒரு அம்சம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். தீமையை தடுப்பதற்கு என்ன செய்து விட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்து விட்டு சென்று விட்டார்கள். கரத்தால தடுத்து பாரு, முடியலையா, நாவால எடுத்து சொல்லு, அதுவும் முடியலையா, அந்த சபையில இருக்காத, அந்த செயலை வெறுத்துட்டு என்ன செஞ்சிரு, மனசார வெறுத்துட்டு, இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு என்ன செஞ்சிரு, அதுல இருந்து விலகி வந்துரு, அது உனக்கு போதும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த வழிமுறையை ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக கையாள வேண்டும். அழகான படிப்பினை இந்த சனிக்கிழமை வாசியினுடைய சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் நன்மையான காரியத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி, அவர்களை தொலை சொல்லி, அவர்களுக்கு நோன்பு வைக்க சொல்லி, தர்மம் செய்ய சொல்லி, திக்ர செய்ய சொல்லி, திருமறை குர்ஆனை ஓத சொல்லி எந்த அளவுக்கு நாம் ஆர்வப்படுத்துகிறோமோ, அதே போன்று ஒரு பாவ செயலை யாரு செய்தாலும் சரி, அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தங்கச்சியா, சொந்தக்காரங்களா, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பாவம் நடக்கிற பொழுது இது தீமை என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் போதும், அவங்க திருந்திதான் ஆகணும், அவங்க அதை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும்னு சொல்லி நம்முடைய கரத்தில் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல.
அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான். நம்மை மேற்கூடிய கடமை என்ன? நாம் அந்த தீமையான காரியத்தை அவர்கள் செய்கிற பொழுது அதை விட்டு முழுமையாக விலகி வருவதற்கு உண்டான அந்த வழிமுறையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்நாளில் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கும் கூலிகளை கொடுப்பான் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த நாட்களில் எந்த அளவுக்கு நன்மையை குறித்து மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறோமோ அதே போன்று தீமையான காரியங்களை பற்றி எச்சரிக்கையான பல செய்திகளை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை பாவங்களை விட்டும் வெளிகொண்டு வந்து நம்மோடு அவர்களையும் சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.